மரண பயம் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. மரண பயம் எப்படி போகும் அப்படின்னா, இதுக்கும் வந்து விழிப்புணர்வு தான். ஐயோ நம்ம இதுக்கும் வந்து விழிப்புணர்வு தான். இந்த வாழ்க்கை என்பது பிறப்பு இறப்பு இரண்டுமே வரக்கூடியதுதான் அப்படின்றது உங்களுக்கு புரியணும். சோ ஒரு இறப்பு என்பது ஒரு நிகழ்வாக நீங்க எப்ப பார்க்க கத்துக்கிறீங்களோ அப்ப மரண பயம் என்பது போக ஆரம்பிச்சிடும். சோ இறப்பும் ஒரு நிகழ்வு தான். எப்படி நீங்க சட்டம் மாத்துறீங்களோ அதே மாதிரி உடம்பை மாற்றி இந்த உயிர் என்பது வந்து கொண்டேதான் இருக்கும், இந்த ஆன்மா என்பது வந்து கொண்டேதான் இருக்கும். அப்படின்னும் போது நீங்க அந்த மரண பயம் என்பது, ஐயோ இந்த நம்ம உலகத்தை விட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க, அந்த பயம் வேண்டியது கிடையாது. இப்ப நீங்க தூக்கத்துல இருக்கும்போது உங்களுக்கு அந்த பயம் இருக்கா? இப்ப நீங்க தூங்குறீங்க, நீங்க யாருன்றதே உங்களுக்கு தெரியல, சுத்தி என்ன நடக்குறதுன்றது தெரியல. இந்த பயம் எப்ப போகும் அப்படின்னா விழிப்புணர்வோட இருக்கும்போது போகும். சோ நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எதுவுமே தெரிய போறது கிடையாது. சோ விழிப்புணர்வா இருங்க, அந்த மரண பயம்ன்றது போயிடும். இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியணும், சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் எப்படி என்னோட உயிரை நான் கொடுக்கறது அப்படின்லாம் வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக எல்லாரும் ஒரு பிறப்புன்றதா இறப்பு என்ற சூழல்ல நம்ம இருந்துதான் ஆகும். அண்ணா, ஹவு டு வேக் அப் ஏர்லி மார்னிங் சொல்லி கேட்டிருக்கிறீங்க. ஆல்ரெடி இதை பத்தி நான் வீடியோ வந்து அழைக்கிறாள் மாதவன் சேனல்ல நான் பேசியிருக்கிறேன். இதுக்கு நீங்க ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கீங்களா அப்படின்றதான் முக்கியமான விஷயம். காலையில என்னால எந்திரிக்க முடியல அப்படின்னா அதை தாண்டி நீங்க தூக்கத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கீங்க. காலையில உங்களை நீங்க ஜெயிக்க முடியல அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில எதையுமே ஜெயிக்க முடியாது. சோ இப்போ அலாரம் வச்சிருப்போம், அலாரம் வச்சிருப்போம், அலாரம் வந்து அடிக்கும் போது திரும்ப ஆஃப் பண்ணிட்டு படுப்போம். அதை ஆஃப் பண்ணாம எந்திரிக்கக்கூடிய பக்குவம் எப்ப உங்களுக்கு கிடைக்குதோ உங்களை நீங்க எப்ப ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை நீங்களே ஜெயிக்க முடியலன்னா சுத்தி உள்ளவன இந்த உலக சமுதாயத்துல நீங்க எப்படி மத்தவனை ஜெயிப்பீங்க? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்கணும். உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இது பண்றதுனால எனக்கு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நான் அதை பண்ணித்தானே ஆக வேண்டியது இருக்கும். சோ நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்கறத பொறுத்துதான் இருக்குது. ப்ரோ, நான் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்ல சிக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு 50,000 கிடைச்சா ஒரு அளவுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நான் இப்போ இந்த ப்ராப்ளம் குரு கிட்ட விட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா? நீங்க குரு கிட்ட விட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆகும், பட் அதுக்கான முயற்சின்னு ஒண்ணு இருக்குது. அந்த முயற்சி நீங்க எடுக்கணும். குரு கிட்ட எல்லாத்தையுமே விட்டுட்டேன்னு சொல்லிட்டு நீங்க சும்மா உட்காரக்கூடாது. அப்படியே நீங்க அந்த நிலையில உட்காடுறீங்கன்னா அது வேற, பட் நம்ம எல்லாருமே அந்த நிலையில உட்கார முடியாது. சோ அதுக்கு தேவையான விஷயம் என்னவோ, நான் இந்த விஷயத்துல மாட்டிட்டேன், இந்த விஷயத்துல மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்காம அடுத்து என்ன முடிவுகள் எடுக்க முடியுமோ அதைதான் நீங்க எடுக்கணும். அடுத்து இந்த 50,000 நீங்க அரேஞ்ச் பண்றதுக்கு என்ன ஒர்க் பார்க்க முடியுமோ நிச்சயமாக நீங்க அதை பார்க்கணும். குரு கிட்ட விட்டுட்டேன் அதை பார்த்து பாரு அப்படின்றதுனா அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவாரே தவிர உங்களுக்கு 50,000 ரூபா அக்கௌண்ட்ல யாருன்னே தெரியாம வந்து விடுவதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அண்ணா, ஆங்கிரி எப்படி கண்ட்ரோல் பண்றது? நான் ஆக்ன சக்கரத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே தான் இருக்கேன், பட் ஆங்கிரி கண்ட்ரோல் பண்ண முடியல அண்ணா, என்ன செய்வதுன்னு கேக்குறீங்க. இந்த காமம் என்பது உயிர்குணம், காமமும் கோபமும் உயிர்குணம்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சோ இந்த உயிர்குணம்ன்றது கோபம். சோ கோபத்தை கையாள்வது எப்படி அப்படின்றதான் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நேத்து கூட நான் அந்த லைவ்ல சொன்னேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரௌத்திரம் பழகு அப்படின்னு தான் சொல்லி சொல்றாங்க. ரௌத்திரத்தை கைவிடு அப்படின்னு யாரும் சொல்லல. சோ கோபத்தை கையால கத்துக்கொள்ள வேண்டும். நீங்க தேவையில்லாத விஷயத்துக்குலாம் கோபப்படக்கூடாது. எப்படி கோபப்படக்கூடாதுன்னா உங்க கான்சென்ட்ரேஷன்ல இருக்கணும். நான் இப்ப கோபப்பட்டு இருக்கிறேன்றது கான்சென்ட்ரேட்ல இருக்கணும். அப்போ தேவையில்லாத விஷயங்களுக்கு கோபப்படுறதுன்றதை தவிர்த்துக்கணும். அது ஒரு ஹேபிட்டா மாற ஆரம்பிக்கும் போதுதான் பிரச்சனை. கோபம் சில இடங்கள்ல வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதுக்காக நான் எல்லாத்துலயுமே நான் அடங்கி போறேன் அப்படின்னா பாம்போட தன்மை சீரக்கூடியது. சீரல அப்படின்னா போற வர்ற குழந்தைகள் எல்லாமே அந்த பாம்பு அடிக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சில இடத்துல கோபம் என்பதை நீங்க தவிர்க்க முடியாது. அந்த இடத்துல பொய்யாவது கோபம் காட்டுற மாதிரி நடிக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களை நீங்க இந்த உலகத்துல வாழ்றது கஷ்டம். சோ ஹேபிட்டா மாறாம அந்த கோபத்தை கையால கத்துக்கணும். உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா அந்த கோபம், உங்களை தாண்டி இருக்கா அப்படின்றதான் நீங்க பாக்கணும். கோபப்பட்டுட்டு ஐயோ இந்த மாதிரி பட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசனை வந்துச்சுன்னா நீங்க கோபத்துக்குள்ள இருந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். கோபத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க இருந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். சோ இந்த விஷயத்த பாருங்க. பயிற்சியில ரொம்ப நேரம் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அண்ணா? பயிற்சியில நீங்க ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மைண்ட் ஆஃப் பண்ண தெரியணும். மைண்ட் ஆஃப் பண்ண தெரியணும்னா எப்படின்னா, இப்ப ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருப்பீங்க, போதும் 10 நிமிஷம் உட்காந்துட்டு எந்திரின்னு சொல்லி சொல்லணும்.
இல்ல 10 நிமிஷம் உட்காரலாம் இப்பதான் நான் உட்காந்துருக்கேன்னு சொல்லி மைண்ட் அந்த அளவுக்கு நீங்க பேசி ஆஃப் பண்ண தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் உட்காரலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக தான் பழகணும். ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பழக ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்காரலாம், 2 ஹவர்ஸ் உட்காரலாம், 3 ஹவர்ஸ் உட்காரலாம். பட் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் உட்காரணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. நீங்க எப்படி சாப்பிடறதுக்கு டைம் எடுத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் நீங்க டைம் எடுத்துங்க. மத்த நேரம் எல்லாமே தியானத்திலே கண் மூடி உட்காந்துருக்கணும் இல்ல பரம்பரை யோகம் பண்ணியே உட்காந்துருக்கணும் அப்படின்லாம் யாருமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. உங்களோட அன்றாட வேலைகளை பாருங்க, பார்க்கும்போது அதுல கான்சியஸ்னஸா இருங்க, இந்த கிராட்டிடியூடா இருங்க, உங்களுக்கு கிடைச்ச விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிட்டு இருங்க. இதுவே உங்களை நல்ல நிலை கூட்டிட்டு போகும். எப்பயுமே தியானம் பண்ணா மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது அது சரி கிடையாது. உங்களோட சாப்பாடு நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ, உங்களோட உணவு நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ, மற்ற விஷயங்கள் நீங்க ஜாபுக்காக நீங்க எவ்வளவு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, உங்களோட ஃபேமிலிக்காக நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்களோ, அந்த மாதிரி யோகத்துக்கும் ஒரு டைம் ஒதுக்கிங்க, அதுவே போதுமானது. மனம் அழிய வேண்டும் என்று சொல்றீங்க, ஆனால் ஒரு விஷயத்தில் சாதிக்க வேண்டும் என்றால் ஆண் மனதில் பதிய வைக்க வேண்டும் என்று சொல்றாங்க. மனம் அழிந்தால் ஆள் மனம் எப்படி இருக்கும், அதுதான் சொல்றேன். இதுக்கும் அதுக்கும் வந்து நான் மனம் அழிகணும்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் சம்மந்தப்படுத்தி இருக்கிறவங்களுக்கு, இந்த உலக வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னா இந்த மனம்ன்றதை நீங்க அழிக்கணும் அப்படின்றது வந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னு போறது வந்து இங்க இருக்க இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து செட் ஆகாது. சோ இதுவும் அதுவும் வந்து நார்த் அண்ட் சவுத் போல். சோ இதுவும் அதுவும் வந்து நார்த் அண்ட் சவுத் போல். மனம் அப்படின்றது வந்து எப்படி அழிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு எப்படி அழிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நான் அப்படின்ற தன்மையில இருக்கக்கூடாது. இப்ப நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு அகங்காரம் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து மனம் அழிக்கிறது, நான்ன்ற தன்மையை அழிக்கிறது. மற்றவர்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச விஷயத்தால மற்ற உயிர்களுக்கு நீங்க என்ன பண்ண முடியுன்றது இந்த உலகத்துல இருந்துகிட்டே பாருங்க, அதுவே போதுமானது. இந்த மனம் அழிக்கணும்ன்றது வந்து சும்மா உட்காரதே நான் எதுவுமே பண்ணாம இருக்குன்றது அந்த ஆன்மீகம் சம்மந்தப்படுத்தி. இந்த உலக வாழ்க்கையில இருக்கிறதுக்கு நீங்க சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மற்ற உயிர்களுக்கு எப்படி உதவ முடியும் அப்படின்றது நீங்க நினைச்சா போதுமானது. சிம்பிள் மெடிடேஷன் சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லி சொல்றீங்க. சிம்பிள் மெடிடேஷன் வந்து என்ன அப்படின்னா, கவனமா இருக்கிறதே சிம்பிளான ஒரு மெடிடேஷன் தான். கவனத்தை புருவ மத்தியில வச்சுக்கிட்டு உள்ள உங்க மூச்சு மேல நீங்க கவனத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதே சிம்பிளான மெடிடேஷன். இது 24 மணி நேரமும் பண்ணலாம். அப்ப நீங்க என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க மூச்சு மேல நீங்க கவனத்தை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே நீங்க தூங்கிடுவீங்க. ஆனா நீங்க திரும்பவும் எந்திரிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு எந்திரிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு 5 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ் இல்ல 6 ஹவர்ஸ் அந்த டைம் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு எந்திரிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது நீங்க உட்காந்துதான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்க மூச்சு மேல கவனம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க நடக்கும்போது பண்ணலாம், இல்ல ஒரு வேலை செய்யும் போது பண்ணலாம், எல்லா டைம்லயுமே இதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.